ஜோதியுகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி வாயிலாக உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு ஜோதிடம், ஜாதகம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த கேள்விகளுக்கும் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பரிகாரங்களையும் வழிபாட்டு முறைகளையும் ரொம்பவே எளிமையா சொல்றதுக்காகவும் நம்ம கூட இப்போ பேராசிரியர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. வாங்க சார், நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதயே வரவரத சர்வஜனமே வசமானாய ஸ்வாகா. உலகெங்கும் வாழும் புதியுகம் தொலைக்காட்சி அன்பர்களே, எங்கள் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எத்தகைய பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் ஜாதகப்படி பரிகாரம் பெறலாம், பூரண நிம்மதி பெறலாம். அதற்கு வழிகாட்டுவதற்காக வந்திருக்கிறேன், உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் ப்ரொஃபஸர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன். நமக்கு இருக்கக்கூடிய பண வரவு அப்படிங்கிறது கம்மியாக இருக்குது சார், அதனால தேவைக்கு ஏற்ப நம்ம வந்து கடனை வாங்கிக்கிட்டே இருக்கோம். கடன் வந்து அடையிற பாடு இல்லை, வட்டி கட்டியே நம்மளுடைய சம்பளம் ஃபுல்லாக வந்து போயிடுது, பாதி சம்பளம் வட்டிக்கே போயிடுது. ஏதோ ஒரு தேவைக்காக திரும்ப திரும்ப நம்ம கடன் வந்து வாங்கிக்கிட்டே இருக்கோம். இந்த கடன் அடையணும், அதே மாதிரி வரவு அதிகமாக இருந்தால் நம்ம ஏன் சார் கடன் வாங்க போகிறோம்? ஸோ இதுக்கு வந்து ஏதாவது வழிமுறைகள் இருக்கா? இப்போ உங்களுக்கு என்ன சொல்கிறீங்கன்னா, கடன் நிறைய அடைபடணும், கடன் ஆயிடுச்சு, ஆனால் எங்களுக்கு பணம் வந்துருச்சுன்னா நாங்களே கடன் அடைச்சிடுவோமே, பணம் வரமாட்டேங்குதுங்கிறீங்க, அது உண்மைதாம்மா. அதுவும் இன்றைக்கி இளைஞர்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா, ஒரு வேலைக்கு போகும்போது உடனே வீடு கட்டணும், அந்த வீடு கட்டுறதுன்னா பெரிய லெவலுக்கு வீடு வேணும், அதுக்கு இஎம்ஐ கட்டியே பாவம் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய போராட்டமாக இருக்குது. இப்படி மாதிரி கடன் தொல்லைகள் விலகணும், அதுக்கு நல்ல பண வரவு வரணும்னா அதற்குரிய மந்திரங்களை பயன்படுத்துகிறோமா? பொதுவாகவே நீங்கள் வந்து பெண் தெய்வ வழிபாடு செய்தீங்கன்னா எந்த ஒரு கோரிக்கையும் வேகமாக நிறைவேறும். நீங்கள் கோயிலில் போய் ஒரு சாமியை கும்பிட்றீங்க, ஒரு ஆண் தெய்வத்தை வழிபடுறதை விட ஒரு பெண் தெய்வத்தை வழிபட்டு பாருங்கள், நீங்கள் உங்களுடைய கோரிக்கைகள் ரொம்ப வேகமாக நிறைவேறும். ஆனால் பெண் தெய்வங்களை வழிபடக்கூடிய முறை இருக்குது, சொல்கிற மந்திரம் இருக்குது, அதில் தான் சூட்சமே அடங்கி இருக்குது. அப்போது நீங்கள் அந்த என்ன சொல்லலாம்னா, ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் இந்த மந்திரங்களை பார்த்துக்கிடணும். பெண் தெய்வங்களை வசியப்படுத்த சொல்லக்கூடிய மந்திரம் ஐம், ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம். ஸ்ரீம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது செல்வ செழிப்பை நான் கேட்குறேன் சாமி எனக்கு கொடு அப்படின்னு சொல்லக்கூடிய பீஜ மந்திரம். அதனால் ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் கோமதியே நமகா, இந்த வார்த்தை தான் முக்கியம், கோமதியே நமகா. மந்திரத்தை மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், என்னுடைய அன்பு நேயர்கள் வழக்கமாக நம்ம சொல்கிற இதெல்லாம் குறிப்பிடுத்துக்கிடுறாங்க, இதையும் குறித்து வச்சுக்கிடுவாங்க. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் கோமதியே நமக, திருப்தியாக எழுதிக்கிட்டீங்கள்ல. இந்த மந்திரத்தை உங்கள் வீட்டில் விளக்கேற்றி வச்சுக்கிட்டு தினமும் ஒரு 108 முறை சொல்லிக்கிட்டே வாங்க. நீங்கள் சொல்ல சொல்ல உங்களுக்கு நல்ல பண வரவு கூடுவதை பார்ப்பீங்க, அப்படியே உங்களுடைய பண வரவு வந்துருச்சுன்னா தான் நீங்கள் கடன் அடைச்சிருவீங்களே. ஸோ நிம்மதியான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்க போகுது. புதியுகம் தொலைக்காட்சி வாயிலாக இந்த செய்தி உங்களுக்கு கிடைச்சிருக்கு, பயன்படுத்திக்கோங்க. குறிப்பாக இந்த மந்திரத்தை நம்பிக்கையோட செய்யணும் சார், அதுதான் முக்கியம். தொடர்ந்து பேசலாம், ஒரு அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், இது நேரம் நல்ல நேரம், உங்கள் பேர் சொல்லுங்க. ஹலோ, வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. செல்வநாயகி. நேரம் நல்ல நேரம்ல இருக்கீங்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. செல்வநாயகி. நிகழ்ச்சியில இருக்கீங்க? செல்வநாயகி. செல்வராணி பேரு. பேர் செல்வராணியா அவங்க? சரி. செல்வநாயகிமா இது? என் பிள்ளைக்காக, பிள்ளைக்காக கேக்கணுங்க. சரியா கேக்கல. பிள்ளைக்காக, எங்க பையனுக்காக கேக்கணுங்க. லக்னம் தெரிஞ்சா சொல்லுங்க, என்ன கேள்வி அப்படிங்கறதையும் சொல்லுங்க. திருவோண நட்சத்திரம் மகர ராசி, ரிஷப லக்னம். திருவோண நட்சத்திரம் மகர ராசி. உங்களுடைய கேள்விமா? அவருக்கு கல்யாணம் நடக்குமா என்ன, அந்த மாதிரி ரொம்ப மன கஷ்டத்துல இருக்கு. திருமணத்திற்காக கேக்குறாங்க சார். அன்பு சகோதரிக்கு வணக்கம். உங்களுடைய அன்பு மகனுடைய ஜாதகத்துல அவருக்கு மகர ராசி பாருங்க, மகர ராசி திருவோணம் நட்சத்திரம். இப்போ அவருக்கு லக்னம் என்ன லக்னம் பார்த்தீங்கன்னா ரிஷப லக்னம் வருது. ரிஷப லக்னத்துக்கு பாதக ஸ்தானத்துல சந்திரன் உட்கார்ந்துருச்சு. இந்த சந்திரன் யாருன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய மனசு என்ன, நம்ம என்ன சிந்திக்கிறோம், நம்ம செயல்பாடு எப்படி இருக்கெல்லாம் இந்த சந்திரன் நமக்கு சொல்லி கொடுக்குதுங்க ஜாதகத்தில். இப்போ இந்த பையனுடைய, இந்த வாலிபர் இவருடைய
அவருடைய பேச்சுக்கும் அவருடைய எதிர்பார்ப்புக்கு இடையில ஒரு ஒரு தடை இருக்கு. அவருக்கு வந்து இன்னும் நிறைய முயற்சி பண்ணணும் வாழ்க்கையில் முன்னுக்கு வருவதற்கு. பாதக ஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துக்கிட்டு இருக்காரு. இப்போ 7.5 சனி வேற நடக்குது. அப்போ இந்த மாதிரி நேரங்களில் வேலை முதல்ல நல்ல வேலை அமையணும். வேலை ரீதியான பிரச்சனைகள் இந்த ஜாதகத்துக்கு கொடுக்கும். அதனால் வேலை ஒரு நல்ல வேலை அமையணும். அதை நோக்கிய முயற்சிகள் நமக்கு வேணும். கோபத்தை தவிர்க்கணும். நீங்கள் திருமண விஷயம் கேட்க வந்தீங்க, அத்தோடு நான் நிறுத்திடக்கூடாது. சில நல்ல தகவல்கள் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். கோபத்தை தவிர்க்கணும். தவிர்க்க தவிர்க்க இவருக்கு ரொம்ப நல்ல முன்னேற்றம் வரும். முருகப்பெருமான் வழிபாடு செய்யணும். வேல்வேல் வெற்றி வேல்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். முருகப்பெருமான் வழிபாடை விடாது இவர் செய்ய செய்ய பெரிய முன்னேற்றங்கள் ஏற்படும். யாரெல்லாம் முருகனுடைய வழிபாட்டை செய்கிறார்களோ வாழ்க்கையில் உயர்ந்துக்கிட்டே போவாங்க. அந்த மாதிரி நீங்கள் முருகனுடைய வழிபாட்டை செய்துக்கிட்டு வரணும். செவ்வாய்க்கிழமைகளில் முருகனுக்கு அரளிப்பூ மாலை சாற்றி 9 அகல் விளக்குகள், அகல் விளக்குனா மண் அகல் விளக்கு, மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி முருகப்பெருமானுக்கு தீபம் போட்டுக்கிட்டு வர சொல்லுங்க. அப்படி இவர் தொடர்ச்சியாக செய்கிற போது அவருக்கு உள்ள திருமண தடை விலகி திருமணம் கைகூடும். வாழ்த்துக்கள். நன்றிமா கால் பண்ணதுக்கு. சார், இப்போ ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, வீட்டில் எல்லாருமே கொஞ்சம் நார்மலா அமைதியா இருக்காங்க, திடீர்னு ஒரு சண்டை வருது சார், கோவிலுக்கு போயிட்டு வரோம் உடனே சண்டை வருது, இதெல்லாம் அறிகுறி வச்சு பார்க்கும்போது நமக்கு வந்து ஏதாவது தீய சக்தி இருக்கும், நெகட்டிவிட்டி வந்து நம்ம வீட்டில் இருக்கு அப்படின்னு சொல்றோம். இது வந்து உண்மையா? இந்த மாதிரியான தீய சக்திகள் நம்மளை அண்டாம இருக்கணும், நம்மளுடைய நெகட்டிவிட்டி எல்லாம் ஃபுல்லா கிளென்ஸ் ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? இதுக்கு முன்னாலேயும் ஒரு விஷயம் கேட்டீங்க, அதாவது நேயருடைய இதை நம்ம சொல்லும்போது இந்த முதல் கேள்விக்கு பதில் சொல்லும்போதே நம்பிக்கையை வைத்து மந்திரத்தை சொல்லணும். நீங்கள் பாருங்கள், அதுதான் முக்கியம். நம்பிக்கையை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் சாட்சியடாரலாம். நீங்கள் ஒரு கல் தானே நினச்சி கோயில் வாசலில் ஒரு படி போட்டிருக்காங்க, கல் தான். உள்ள ஒரு சாமின்னு சொல்கிறோம், அதுவும் கல் தான். இந்த படியை பண்ணுறீங்க, ஏறி மிதிக்கிறீங்க, உள்ள அந்த கல் செய்த கையெடுத்து கும்பிட்றீங்க. அப்போ அது நீங்கள் கையெடுத்து கும்பிட்றீங்க அப்படின்னா உங்களுடைய நம்பிக்கை அது தெய்வம்னு நம்புறீங்க. உங்களுடைய மனது ஒரு விஷயத்தை நம்ப நம்ப உங்களுடைய காரியங்கள் உளவியல் ரீதியாகவும் உங்களுக்கு பாசிட்டிவ் வைப் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அப்போ இப்போ நம்மளுடைய நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு திருமண தடை அப்படின்னு வருது, வீட்டில் ஒரு வேலை சம்மந்தப்பட்ட பிரச்சனை வருது, கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வருகிறது அப்படின்னா, நம்ம ஜாதகத்தில் 12 கட்டங்கள் இருக்கு பாருங்க. இந்த ஒவ்வொரு கட்டமும் நம்ம வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு பிரச்சனைகளை பற்றி எடுத்து சொல்லுது. ஒருத்தருக்கு ஒரு வேலையில் பிரச்சனையா 10வது கட்டம் ஒரு ஜாதகத்தில் சொல்லுது. வீடு சம்மந்தமான பிரச்சனையா வாஸ்து கோளாரா நீங்கள் 4வது ஸ்தானத்தை சரி பண்ணினாலே ஜாதகத்தில் எல்லாம் சரியாயிரும், அதை ஆக்டிவேட் பண்ணி விடணும். அவ்வளோதான் ரகசியம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தீய சக்திகள், இந்த தீய சக்திகள் வந்து நமக்கு அதனால எந்த பிரச்சனையுமே நமக்கு வரக்கூடாது அப்படின்னு சொன்னால் விநாயகர் வழிபாடு செய்யணுமா. தீய சக்திகள் அதாவது சில பேர் அதை பில்லி சுனியம் சொல்கிறாங்க, சில பேர் வந்து மனோநோய் ரீதியாக பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க, பல்வேறு தரப்பினரை பார்க்குறோம். அப்படி இவங்களுக்கு வந்து எந்த பாதிப்புமே வரக்கூடாது அப்படின்னு சொன்னால் விநாயகர் வழிபாடு. விநாயகர் வழிபாட்டில் 2 விதமான விஷயங்கள் இருக்குமா. குறிப்பாக அவர் வந்து இடம்புரி விநாயகரா வலம்புரி விநாயகரா அப்படின்னு இருக்குது. தீய சக்திகள் ஒருத்தருக்கு இருக்குது, அதனால் கெடுதல் வரக்கூடாதுங்கிறீங்க பாருங்க. அதற்கு இடம்புரி விநாயகரை வழிபடணும். இடம்புரி விநாயகரை வழிபடுகிற போது அதே மாதிரி எருக்கம்பூ மாலை போடணும். அப்படி மாலை போட்டு அந்த இடத்துக்கு அந்த இடம்புரி விநாயகரை வழிபடும் போது உங்களுக்கு எப்படிப்பட்ட நெகட்டிவ் ஃபோர்ஸ் உங்களை சூழ்ந்திருந்தாலும், உங்களுக்கு ஆபத்து தரக்கூடிய எதிரிகள் இருந்தாலும் அதுலேருந்து நீங்கள் தப்பிச்சிருவீங்க. பெரிய பெரிய பிரச்சனைகள் எது இருந்தாலும் நீங்கள் தப்பித்து கொள்ள முடியும். பொதுவாக நம்ம வீடுகளில் என்ன செய்கிறது, ஆன்மீகம் நிறைந்த ஒரு இடமா நம்மளுடைய வீடு மாறணும். காலையில் மாலையில் வீட்டில் விளக்கே தருமா. இந்த புதியுகம் இந்த நிகழ்ச்சி இருக்க நம்மளுடைய நேரம் நிகழ்ச்சி பல குடும்பங்களில் எப்படி வாழணும், எப்படி இருந்தால் தெய்வ அருள் கிடைக்கும்னு ஒரு தெளிவை கொடுக்குது. நம்ம வீடுகளில் காலையில் மாலையில் விளக்கேற்றணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்முடைய நேயர்கள் புரிஞ்சுக்கிட்டாலே அந்த குடும்பம் ஒரு ஒரு சுபிட்சமாக நல்லா இருக்குமா. தீபம் ஏற்றதும் பிள்ளையாரை வந்து வணங்குறதுமே வந்து ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் தான். அது அன்றாட வாழ்க்கையில் நம்ம ஒரு பகுதியாகவே மாற்றிட்டோம் அப்படின்னா நம்ம கவலையே பட வேண்டாம். மிக்க நன்றி சார். ஒரு அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், இது நேரம் நல்ல நேரம், உங்கள் பேர் சொல்லுங்கள். நவம்பர் மாதம் 72.
செவ்வாய்க்கிழமை 7:05 காலையிலயா மாலையிலயா? 7:05 சார். காலை 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 7:05 காலையில. ராசி நட்சத்திரம் லக்னம் தெரிஞ்சா சொல்லுங்கம்மா. சிம்ம ராசிங்க பூர நட்சத்திரம். பூர நட்சத்திரம் சிம்ம ராசி. உங்களுடைய கேள்வி என்னம்மா? உடம்பு கொஞ்சம் இதா இருக்குங்க, அதனால கேட்டுக்கோங்க. உடல் ஆரோக்கியத்துக்காக? உடம்பு சரி ஆரோக்கியத்துக்காக கேட்குறேன். வணக்கம். வணக்கம் நேத்ரா. உங்களுடைய ஜாதகம் பாருங்க, நீங்க செவ்வாய்க்கிழமை பூரம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க, சிம்ம ராசியில பிறந்திருக்கிறீங்க. அப்போ இது என்னன்னா, இதுக்கு பேர் வந்து பிருகுமங்கள யோகம்னு பேர். செவ்வாய்க்கிழமை பூர நட்சத்திரம், செவ்வாயுடைய அனுக்கிரகமும் சுக்கரனுடைய அனுக்கிரகமும் சேரக்கூடிய ஜாதகம் இது. மிருகுமங்கள யோகம் இருக்கு. இந்த ஜாதகத்துடைய அமைப்பு ஜாதகத்திலேயே நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், சுக்கரன் செவ்வாய் சேர்ந்திருக்கும். இந்த ஜாதகத்துடைய அமைப்புல நீங்க என்ன பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இப்போ ராகு திசை நடந்துகிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியும் சர்ப்ப கிரகங்கள் ராகு கேதுன்னு இரண்டு சர்ப்ப கிரகங்களை பத்தி கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா? அந்த ராகு திசை நடக்குது. இந்த ராகு திசை நேரங்கள்ல உங்களுக்கு உடல் பாதிப்புகள் நிறைய கொடுக்கும்னு இருக்கு. குறிப்பா ஹார்மோன் பிரச்சனை, பெண்களுக்கு வரக்கூடிய இயற்கை தொந்தரவுகள், அப்படின்னு உடல் ரீதியான தொந்தரவுகளும் இருக்கக்கூடிய ஹார்மோன் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஜாதகமாக இது. இப்போ இதற்கு என்ன தீர்வு நாம் காணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூராடம் நட்சத்திரம் வரும் பாருங்க. மாதத்தில் ஒரு நாள் பூராடம் நட்சத்திரம் வரும். அந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் பக்கத்தில் உள்ள சிவன் கோயிலுக்கு போகணும். சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க பாருங்க, அந்த அபிஷேக தீர்த்தம் கோமுகி வழியாக வெளியே வரும். அபிஷேக தீர்த்தம் வரக்கூடிய பகுதிக்கு பேர் கோமுகின்னு பேர். அந்த கோமுகி வழியாக வரக்கூடிய தீர்த்தத்தை அதை எடுத்துக்கிட்டு வந்து கொஞ்சம் பருகி கொஞ்சம் சாப்பிடணும். அதை நீங்கள் அதை தலையில் தெளிச்சுக்கணும். தொடர்ச்சியாக அப்படி நீங்கள் வழிபாடு செய்துக்கிட்டு வாங்க, உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் தீர்வதற்கும் ஒரு நல்ல மருத்துவ ஆலோசனை கிடைப்பதற்கும் இந்த பரிகாரம் பெருமளவு உதவும்மா. இந்த ராகு திசையினாலும் உங்களுக்கு இந்த தடைகள் இருக்குது. இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்து பாருங்கள். சிவபெருமான் கோயிலில் சிவனுக்கு அபிஷேகம் பண்ணக்கூடிய அந்த நீர், அபிஷேக நீர் வெளியே வரக்கூடியதை பிடித்துக்கொண்டு அதை கொஞ்சம் பருகுங்க, கொஞ்சம் தலையில் தெளிச்சுக்கோங்க, சிவனை வழிபட்டு வாருங்கள். நன்மையெல்லாம் நடக்கும். உடல்நல பிரச்சனையிலிருந்து நேத்ரா தப்பிச்சுக்கிடுவீங்க. இந்த தீய சக்திக்கான ஒரு பரிகாரம் சொல்லும்போது, இருவேளையும் வந்து தீபம் ஏற்றணும் அப்படின்னு நிறைய வீடுகளில் ஏற்றிட்டு இருக்கோம். இருந்தாலும் வந்து ஒரு சில வீடுகளில் அது வந்து ஒரு வழக்கமாக இல்லை, ஏதாவது ஒரு வேளை தான் ஏற்றுவோம் நம்மளுடைய வேலை காரணமாக. அதே மாதிரி பிள்ளையாரை பார்க்கும்போது இடம்புரி வளம்புரி அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இரு பிள்ளையார்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு சிறப்பம்சம் எங்களுக்காக சொன்னீங்க, மிக்க நன்றி. நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஒரு அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ. வணக்கம் சார், உங்க பேரு? என் பேர் நகுலேந்திரன். யாருக்கா கேக்குறீங்க சார்? எனக்காக தான் கேக்குறேன். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 12/12/1985. பிறந்த நேரம் சார்? காலை 6:30. காலை 6:15 மணிக்கு. ராசி நட்சத்திரம் லக்னம் தெரிஞ்சா சொல்லுங்க. ரிஷபராசி. ரிஷபராசி. காப்பிய நட்சத்திரம். ஓகே சார். தனுசு லக்னம். ஓகே சார். என்ன கேள்வி சார்? நமக்கு பிசினஸ் பண்றது வந்து எதுவுமே வந்து கூடி வர மாதிரி, நமக்கு எது எது பண்ணாலும் லாஸ்ட் இயர் போகுது, நம்ம எது பண்ணாலும் பிரச்சனையாவே முடியுது. கவலைப்படாதீங்க சார், உங்களுக்கான ஒரு நல்ல பரிகாரம் சார் சொல்லுவாங்க. நண்பரே வணக்கம். வணக்கம் வணக்கம். அதாவது உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் அழகாக சொல்லிட்டீங்க, தனுசு லக்னம் எல்லாமே கொடுத்துருக்கீங்க பாருங்க. தனுசு லக்னம், அந்த ரிஷபராசி, கிருத்திகை நட்சத்திரம் அப்படின்னு தெரியும் போதே இதுக்கு எளிமையான பரிகாரம்னு கேட்டிங்கன்னா, முருகப்பெருமானுக்கு ஏற்றக்கூடிய தீபங்கள் அது ஒன்று. திருப்பரங்குன்றம் முருகனை வழிபடுவது. திருப்பரங்குன்றம் முருகனை வழிபட வழிபட இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி வாழ்க்கையில் உண்டாகும். கார்த்திகை பெண்கள் தானே முருகப்பெருமானை வளர்த்தாங்க. அதனால் இங்கே அந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க முருகப்பெருமானை வழிபடுகிற போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகும். திருப்பரங்குன்ற முருகனை வழிபடணும். பிஸ்னஸில் ஒரு நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்பட ஆரம்பிச்சிடும். இப்போ எதுக்கு சார் இந்த கஷ்டம் வந்துச்சு அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க இல்லைங்களா? இப்போ ஏன் வருதுன்னா, அந்த ரிஷபராசிக்காரங்க பலருக்கு பார்த்தீங்கன்னா வேலையில் பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கும், செய் தொழிலில் பிரச்சனை இருக்கும். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அவங்களுக்கு இப்போ கர்ம சனி நடக்குது. ரிஷபராசிக்காரங்களுக்கு தொழிலில் பாதிப்பு வரணும் அப்படிங்கிற நேரம் நடக்குது. அதனால அதுக்குரிய நிவர்த்தியை அவங்க பண்ணிக்கிடும் போது பிரச்சனைகள் தீர்ந்துடும். இப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, முருகப்பெருமானை போய் திருப்பரங்குன்றத்தில் வழிபடணும் வைங்க.
பிஸ்னஸில் உங்களுக்கு தேவையான முன்னேற்றங்கள் ஏற்பட துவங்கிடும். செய்து பாருங்க, வெற்றி காடுங்க. நம்பிக்கையோடு செய்யுங்க சார், நல்லதே நடக்கும். நன்றி கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், இது நேரம் நல்ல நேரம், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம் மேடம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா, உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? ராமநாதபுரத்துல இருந்து பேசுறேன். சரிமா, உங்க பேர் சொல்லுங்க. ராசி நட்சத்திரம் லக்னம் ஒரு முறை சொல்லிடுங்க. என்ன கேள்விமா உங்க அன்பு மகனுக்கு? அவனுக்கு கல்யாணம் பண்ணணும், அவன் வந்து சேர்த்து சரியில்லாம இருக்கான். ரொம்ப வேற மாதிரி ஆங்காரப்படுறான், ரொம்ப கொடூர வார்த்தைகளா பேசுறான். கண்டிப்பா நல்ல வழிகாட்டுதல் கொடுப்பாங்க, கவலைப்படாதீங்க. அம்மா வணக்கம்மா, வாழ்க வளமுடன். நல்லா இருக்கீங்களாம்மா? அதாவது தம்பியுடைய ஜாதகம்மா, நீங்க பிறந்த குறிப்புக்கும் நீங்க சொல்றக்கூடிய டேட்டா பர்த்துக்கும் அவர் நட்சத்திரத்துக்கும் தொடர்பு வரலையாம்மா. கன்னிராசின்னு சொல்றீங்க பாருங்க, அவர் கும்பராசி சதய நட்சத்திரம் தான் அவருடைய ஜாதகம் காட்டுது. சரிங்களா? அந்த அடிப்படையில் தான் இப்போ உங்களுக்கு நான் பலன்கள் சொல்ல போறேன். அதனால நல்லா பார்த்துக்கிடுங்க. அவருக்கு ஏழரை சனி நடக்குது. நீங்க சொல்ற சேர்க்கை சரியில்லை, எல்லாமே ஜாதகத்தில் அது தெளிவாக தெரியுதும்மா. இதற்கு என்ன செய்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு ஒரு நல்ல பரிகாரம் வந்து தென்காசி மாவட்டத்தில் சங்கர நயினார் கோயில் இருக்கு பாருங்க, சங்கரன் கோயில்னு சொல்கிறாங்கல்ல, அந்த கோயிலுக்கு போகணும். சங்கரன் கோயிலுக்கு போய் அங்கே வந்து கோமதியம்மனை கும்பிட்டுட்டு சங்கரநாராயணரை சிவனை எல்லாருமே வழிபட்டுட்டு அந்த கோயிலை பார்த்தீங்கன்னா புற்றுமண் வச்சுருப்பாங்க. பெரிய பெரிய பிரச்சனைகளெல்லாம் தீர்க்கக்கூடிய சக்தி வாய்ந்த மகத்துவம் வாய்ந்த புற்றுமண் இருக்குமா அந்த கோயிலில். அந்த கோயிலில் போய் நீங்கள் வழிபாடு செய்துட்டு புற்றுமண்ணுக்கு பக்கத்தில் வன்மீகநாதர் அப்படின்னு இருப்பார். அந்த வன்மீகநாதருக்கு இன்றைக்கி என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, அந்த வெள்ளியில் செய்த பாம்பு அது இருக்கும், அதை வாங்கி அவர் அந்த உண்டியலில் போட்டுட்டு வன்மீகநாதரை வழிபட்டு விட்டு வாருங்கள். ரஞ்சித்தை கூட்டிகிட்டு போங்க, வன்மீகநாதரை வழிபட்டுட்டு வாங்க. இவருக்கு இருக்கக்கூடிய தோஷம் விலகும், ஒரு முன்னேற்றம் வரும். உங்கள் சொல் பேச்சை கேட்க ஆரம்பிப்பார், படிப்படியாக வளர்ச்சி வரும். வாழ்த்துக்கள் சார். இப்போ வந்து மாத சம்பளத்துக்கு வேலை பார்க்கறது கூட பரவாயில்ல சார். இந்த தொழில் ஸ்டார்ட் பண்ணுறவங்க நிறைய ரிஸ்க் எடுத்து தொழில் ஸ்டார்ட் பண்ணுறோம். தொழில் ஸ்டார்ட் பண்ணும்போது நல்லா தான் சார் போயிட்டுருக்கு, திடீர்னு ஒரு வீழ்ச்சி வருது, இல்லைனா வந்துட்டு என்னால் ஒரு முன்னேற்றமே காண முடியல அப்படிங்கிற ஒரு விஷயம். சில பேர் வந்து தொழிலை முடக்கிட்டு திரும்ப மறுபடியும் மாத சம்பளத்துக்கு வேலை பார்க்குறவங்களையும் நம்மளால் பார்க்க முடியுது. இவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் இந்த தொழில் செய்கிறதுக்கான ஒரு அமைப்பு இல்லாத பட்சத்தில் அவங்க தொடங்கும் போது இந்த ப்ராப்ளம் வருதா, இல்லை ஏதாவது வேறு ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் மூலியமாக இதை நம்மளால் வந்து சரி பண்ணிக்க முடியுமா? ரொம்ப அருமையாக ரெண்டா புரிஞ்சிட்டு கேள்வியை கேட்குறீங்க. அதாவது முதல்ல தொழில் செய்கிற அமைப்பு நம்ம ஜாதகத்தில் இருக்கான்னு பார்க்கணும்ல. நம்ம எல்லாருமே பிஸ்னஸ் ஆரம்பித்து ஜெயிச்சிட முடியுமா? மாதச்சம்பளத்துக்கு வேலைக்கு போகிற ஜாதக அமைப்பு வேறம்மா, பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஜாதக அமைப்பு வேறம்மா. இப்போ இது என்னன்னா, பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அமைப்பு நம்ம ஜாதகத்தில் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதை நீங்கள் ஒரு ஜோதிடர்கிட்ட கேட்கும்போது உங்கள் ஜாதகத்தில் இந்த பிஸ்னஸ் அமைப்பு இருக்குது இல்லை அப்படிங்கிறத எடுத்து சொல்லிடுவார். இப்போ நீங்கள் வந்து அந்த அமைப்பு இருக்குது, நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படி இல்லாதவங்க போய் பிஸ்னஸில் மாட்டிடக்கூடாது. அப்படி பிஸ்னஸ் பண்ணுற அமைப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும்? அப்படியும் உங்களுக்கு பிஸ்னஸில் லாபம் வரல, ஒரு பிரச்சனையும் நினைக்கிறீங்க. அப்போ என்ன பண்ணணும்னா, வெல்லம் இருக்குது பாருங்கள், வெல்லத்தில் கொண்டக்கடலையை கலந்து நல்லா வேக வச்சிடணும். கொண்டக்கடலை அது வெள்ளத்தில் நல்லா வேக வச்சு, அந்த வேக வச்சு அந்த வெள்ளத்தோடு சேர்ந்த கொண்டக்கடலையே சின்னஞ்சிறு குழந்தைகள் இருக்கும் பாருங்கள், அந்த விளையாட்டு பிள்ளைகளுக்கு சாப்பிட்றதுக்கு கொடுக்கலாம். அப்போ சிறு குழந்தைகளுக்கு அப்படி நீங்கள் கொடுத்து வரும்போது உங்கள் பிஸ்னஸ் ஃப்ளோவை, ஒரு மணி வரதில் பிரச்சனை இருந்தாலும் சரி, பிஸ்னஸில் லாபம் வரதில் பிரச்சனை இருந்தாலும் சரி, நிவர்த்தி ஆயிரும். ஆனால் ஜாதகத்தில் பிஸ்னஸ் பண்ணுற அமைப்பு இருக்கணும். அவங்க இந்த பரிகாரத்தை பண்ணினாங்கன்னா அவங்களுக்கு இந்த பரிகாரம் நல்லா ஒர்க் அவுட் ஆகுது, பிஸ்னஸ் நல்ல முறையில் நடக்குதுமா. ஓகே, இந்த வெள்ளம் கொண்ட கடலை வந்து குறிப்பிட்ட நாளில் தான் ஏதாவது பண்ணணுமா சார்? பொதுவாக வந்துக்குமா, ஒரு வியாபாரம் தொடர்பாக இந்த குறிப்பிட்ட நாள் அவங்கவுங்க ஜாதகத்தில் ஒரு நாள் இருக்குமா, அந்த நாளில் செய்யலாம். இல்லாவிட்டால் பொதுவான பரிகாரம் நீங்கள் எந்த நாளில் செய்தாலும் உங்களுக்கு பலன் தரும். இது பொது பரிகாரம், ஜாதக ரீதியாக ஜோதிடர்கிட்ட எந்த நாள் அப்படின்னு அவங்க ஜாதகப்படியும் செய்து கொள்ளலாம். ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். ஒரு அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், உங்கள் பேர் சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்கள் பேர் சார்? என் பேர் மணியண்ணன். யாருக்கா? ஓகே, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான் மேடம். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கள் சார், பிறந்த நேரம் சொல்லுங்கள்.
சொல்லுங்க சார், ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க. கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம் மூணாம் பாகம் துலா லக்னம். ஓகே, உங்களுடைய கேள்வி என்ன? எனக்கு அடிக்கடி உடல்நலம் பாதிக்கப்படுது, நோய் நொடி ஏற்பட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி டிஸ்சார்ஜ் ஆகி வர மாதிரி இருக்கு. அது எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் மேடம். ரெண்டாவது, எனக்கு தொழில் செய்யற அமைப்பு இருக்கா அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும் மேடம். சார் சார், ஓகே, கண்டிப்பா சார். நண்பருக்கு வணக்கம். உங்க ஜாதகத்துல பாருங்க, இந்த உடல்நல பாதிப்புகள் காட்டுது பாருங்க. இதுக்கு நீங்க வந்து திருநாகேஸ்வரம் சென்று வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிடணும். நீங்க திருநாகேஸ்வரம் வழிபாடு தான் உங்களுக்கு நல்ல பலன் தரும். முதல்ல உடல்நலத்தை பாருங்க, உடல்நலம் சீராகட்டும், பிறகு தொழில் அமைப்புகளை நீங்க பாத்துக்கலாம். திருநாகேஸ்வரம் சென்று வழிபாடு செய்யுங்கள், அது உங்களுக்கு நல்லது. நன்றி சார் கால் பண்ணதுக்கு. சார், இன்னைக்கு நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் எங்களுக்கு தேவையான நிறைய பரிகாரங்களையும் வழிபாட்டு முறைகளும் எங்களுக்காக சொன்னீங்க, மிக்க நன்றி. ரொம்ப நன்றிமா. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் எங்களிடம் நேரடியாகவோ ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் வேணும்னா இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய எண்ணை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். முறையான கட்டணம் செலுத்தி எங்களுடைய ஆலோசனையை பெற முடியும். சென்னையில் டி நகர்லேயும் நங்கநல்லூர்லேயும் எங்களுடைய அலுவலகங்கள் இயங்கிக்கிட்டு இருக்கு. நீங்கள் தொடர்பு கொள்கிற போது எங்கள் ஆஃபீஸ் ஃபோன் எங்கேஜாக இருந்துச்சுன்னா எங்களுடைய வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் உங்களுடைய பேரும் நீங்கள் தற்போது இருக்கக்கூடிய ஊரின் பெயரையும் குறிப்பிட்டு அப்பாயின்மெண்ட் வேணும் கேளுங்க. எங்கள் ஆஃபீஸே உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன். நேர்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம்.